Amika Shikhar, founder, managing director of R&D Group of Hospitals and Care and Trust. 30 வருஷமா வந்து ஆர்என்டி வந்து ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலா இவால்வ் ஆயிட்டு அப்புறம் முதியோர்களுக்கும் வந்து முடியாத தட் இஸ் குணப்படுத்த முடியாத வியாதிகளுக்கு வலி நீக்கமும் ஆதரவு கொடுக்குற பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுல வந்து டி நகர்ல 25 பெட்டு, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 50 பெட்டு இன்டெகிரேட்டட் ஹாஸ்பிட்டல், மதுரையில வந்து ஏழை மக்களுக்கு ட்ரஸ்ட் மூலியமா 45 பெட்டோட பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 180,000 பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்கள நாங்கள் பராமரிச்சிருக்கோம். இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு ஒரு பக்கம் பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை பண்ண முடியாதவங்களுக்கு, ஆனால் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் வேணும், தன்னோட வேலை கரெக்டானா செய்ய முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அசிஸ்டட் லிவிங் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பராமரிப்புக்கு நிறைய இடங்கள் இல்லை. பல இடங்கள் இருந்தா கூட அது வசதிக்குள்ள இல்லை, அதாவது மிடில் கிளாஸ்க்கும் அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் இருக்கிறது இல்லை, ரொம்ப ஹை எண்ட் பீப்புளுக்கு நிறைய இருக்கு. ஸோ இந்த சேவை நம்ம எப்படி டார்கெட் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கம் ஆர்எம்டி வந்து இவ்வளோ காலம் வந்து முதியோர்களுக்கும் சப்போர்ட்டிவ் கேரும் பாலியேட்டிவ் கேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால சமர்ப்பன் அப்படின்றது புது இது. ஸோ இவ்வளோ நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டல் தனியாக பண்ணது இப்போ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி சேவை, அதாவது என்னன்னா மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு இருக்கிற டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு, லேபு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு, ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு மனிதாபிமானம் சைட்ல ஒரு சோஷியல் நீடா அந்த வர பெரியவங்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுத்து பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான தேவைகள், ஏன்னா எல்லாருக்குமே எல்லா மெடிக்கல் செக்அப் தேவைப்படாது. இப்போ நீங்கள் மாஸ்டர் செக்அப் பார்த்தீங்கன்னா தேவையானது பார்க்க மாட்டாங்க, எல்லாமே பொதுவாக இருக்கிறது பார்ப்பாங்க, பட் இவங்களுக்கு என்ன தேவை அதை பார்க்கறது. அதே மாதிரி அவங்க குருட்டாம் போக்கில் 15 வருஷம் 20 வருஷமா அவங்க டாக்டர் கிட்ட போக முடியாததுனால அதே மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க, அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அதே மாதிரி இவங்க வந்து ஐயோ ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லை மெடிக்கல் சென்டர் போகணுன்ற மனநிலை இல்லாமல் இங்கே போனால் நமக்கு வந்து ஒரு 4 பேரை நம்ம சந்திக்க போகிறோம், டே கேராகவும் வச்சு அதே மாதிரி ரெஸ்பைட் கேர்னு சொல்லுவோம், ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு 3 நாள் 5 நாள் இல்லை 15 நாள் நாங்கள் வெளியூர் போகிறோம், அது ஆஃப் நாங்கள் வெளியூர் போகிறோம், அவங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்றவங்கள இங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆர்த்தோ அண்ட் நியூரோ ரீஹாப், ஆர்த்தோ நியூரோ ரீஹாப் என்னன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவங்கள வச்சு பராமரிக்கிறதுக்கு ஒன்று நர்ஸ் வைக்கணும், ஆனால் வீட்டில் அந்த வசதி வாய்ப்பு இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு அவங்களை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஆர்த்தோ ரீஹாப் வந்து சர்ஜரிக்கு அப்புறம் அவங்கள பராமரித்து ஃபிசியோதெரப்பி கொடுக்கறது, இதை தவிர வந்து நியூரோ ரீஹாப் நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க பார்க்கின்சன்ஸ் டிமென்ஷியா குறிப்பாக மறதி வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும், அவங்க துணியை எடுத்துடலாம் இல்லை வேலைக்கு இல்லை நடக்கலாம் இல்லை உணரலாம், இதுக்கெல்லாம் வந்து மருத்துவ ரீதியாக சிகிச்சையும் கொடுத்து அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட பண்ணி அவங்களுக்கு நாங்கள் பராமரிப்பு கொடுத்துருக்கோம். இதில் இன்னும் முக்கியமாக என்னென்னா ஹோலிஸ்டிக் கேர் கொடுக்குறோம், அதாவது மருந்து ரீதி மட்டும் இல்லை உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு பயிற்சிகள் யோகா, கவுன்சிலிங்கு, அந்த முறைகள், ஆர்ட் தெரப்பி, மியூசிக் தெரப்பி எல்லாம் கலந்து நியூட்ரிஷன் கரெக்டான உணவு வகையான கவுன்சிலிங் கொடுத்து டயட் அவங்களுக்கு என்ன தேவை, இப்போ கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், டயபெட்டிஸ்க்கு என்ன கொடுக்கணும், அதே மாதிரி நாங்கள் கொடுக்குற டயட் வந்து அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த செயல்முறையில் தான் கொடுப்போமே தவிர பண்ண முடியாத நிலையில் இருக்க மாட்டோம். அந்த மாதிரி இன்டெகிரேட்டட் சர்வீசஸ் தான் இந்த சமர்ப்பன். சமர்ப்பன் வந்து நாங்கள் பெரியவர்களுக்கு வந்து குறிப்பாக முதியோர்களுக்கு அதே மாதிரி அசிஸ்டட் லிவிங், அதாவது தன் மேலே செய்ய முடியாமல் கூட அவங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு ஆள், ஆர்த்தோ அண்ட் நியூரோ ரீஹாப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இங்கே வந்து இந்த சென்டரில் மெடிக்கல் சென்டர், ஹோலிஸ்டிக் வெல்னஸ் சென்டர் ஆரான்ட்டு அவங்களோட இன்டெகிரேட் பண்ணி 25 பெட்டோட இந்த ஃபெசிலிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா நடந்ததுன்னா மல்டிபிள், அதாவது நேபர்ஹுட்ஸ் வேறு வேறு ஏரியாவில் சென்னை மட்டும் இல்லை மாநிலம் பூரா நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பைலட்டாக பயனியர் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்ட் எந்த இடத்துலையும் இல்லை, அதாவது சோஷியல் நீடும் வேணும் மெடிக்கல் நீடும் இருக்கிறது எந்த இடத்துலையும் கிடையாது. முதல் தடவையாக நாங்கள் இதை துவங்கியிருக்கோம், இது 4 பேருக்கு கண்டிப்பாக போய் உங்கள் மாதிரி நண்பர்கள் மூலியமாக இது போய் சேரணும், நிறையா பேருக்கு இந்த சேவை சேரணும். அதே மாதிரி நாங்கள் பிக்கப் ட்ராப்பும் வச்சுருக்கோம், ஸோ முதியோர்கள் வரணும்
அப்படின்றச்ச நமக்கு ஒரு ஒரு ப்ரீ புக்கிங் பண்ணால் நாங்களே அவங்கள கூட்டிகிட்டு வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு சோஷியலாக அவங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குது, இல்லை வேறு டாக்டரை போய் பார்க்கணும், எங்ககிட்டே தான் பார்க்கணுன்றது இல்லை, அவங்களுக்குன்னு சில ஸ்பெஷலிஸ்ட் இருப்பான், ஆனால் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காது. அதே மாதிரி ஹோம் டயாலிசிஸும் தொடங்க போகிறோம். இப்போ டயாலிசிஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து போக முடியாது, ஓரளவுக்கு எங்களால் வீட்டில் வச்சு செட்டப் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நாங்கள் ஹோம் டயாலிசிஸும் தொடங்குகிறோம். ஸோ இது வந்து ஹோம் கேர் சர்வீசஸும் இதில் இருக்குது. வீடுகளில் போய் இவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுறது, பராமரிக்கிறது, ஃபிசியோதெரப்பி கொடுக்கறது, இவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறது எல்லாமே பண்ணுறோம். ஸோ சமர்ப்பன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பயனியர் ப்ராஜெக்ட்டு. இது நாலு இடத்துல நேபர்ஹுட்டாக இருந்து எல்லா இடத்துலையும் பரவணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இன்னைக்கு அதை தொடங்கியிருக்கோம். ஓகே, முதியோர்களுக்கு ரெண்டு கேள்வி வந்தது. இவரோட சார்ஜஸ் கேட்டாங்க. இது வந்து நாங்கள் அஃபோர்டபுள் அண்ட் அக்சசபிள் சார்ஜ் தான். எங்களுக்கு வந்து கார்பரேட்டாக மற்றவங்களுக்கு மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு வந்து எப்படி பேக்கேஜஸ் நார்மலாக இருக்கிற லேபு நார்மலாக இருக்கிற மெடிக்கல் சென்டர்ஸில் என்ன சார்ஜஸ் இருக்கோ அதுதான் இருக்கும். இதுக்குன்னு நாங்கள் ஸ்பெஷலைஸ் சார்ஜஸ் பண்ண போகிறது இல்லை. முதுமைகளுக்கு ஏன் இது பண்ணணும் அப்படின்றது, நான் சொன்ன மாதிரி நான் வந்து டி நகரில் மருத்துவமனை வந்து 1994 தொடங்கினேன். அப்போவே வந்து முதியோர்களுக்கு நான் பராமரிப்பு கொடுக்கும்போது ஒரு மூதாட்டிக்கு வந்து பார்த்துக்க வசதி இல்லை, அவங்கள வந்து நாங்கள் வச்சு அவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பராமரித்தாங்க, கூட எங்களை பார்த்துக்க சொன்னாங்க. அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு பேஷண்ட். அதில் இருந்த மன திருப்தியில் தான் நான் நிறையா முதியோர்களுக்கு இந்த மாதிரி இன்பேஷன்ஸ் வச்சு பார்க்குற தருணத்தில் தான் பாலியேட்டிவ் கேர் சிகிச்சைக்கு எனக்கு பரிச்சயம் கிடைச்சிது. அது நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இது போய் ஃபர்தராக ஃப்ளின்டர்ஸ் யூனிவர்சிட்டியில் பாலியேட்டிவ் கேரும் ஜீராட்ரிக் கேர் பற்றி படித்து இதை அடுத்த லெவல் மருத்துவ சேவையோடு இணைந்து எப்படி இது நாலு பேரை சேர்க்கணும் அப்படின்றது தான் நான் இத்தனை வருஷமாக பண்ணிட்டு வரேன். ஓகே, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதுமையர்கள் வந்து 60 இயர்ஸ் ப்ளஸ்ஸே வந்து எல்டர்லி தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 70-75 ப்ளஸில் தான் மற்ற வியாதிகளும் சேர்ந்து வரும். இப்போ ஒரு சுகர் ஒரு பக்கம், டயபெட்டிஸ் தவிர அப்புறம் பிபி ஒரு ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இப்போ கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வந்து நிறைய மூச்சுக்கோளால் அடப்பு இருக்குது, அடிக்கடி அவங்களுக்கு நெபுலைசர் போடணும், என்ன பண்ணணும்னு தெரியாது, ஒரு சின்ன நெபுலைசருக்காக அவங்க ஹாஸ்பிட்டல் வர வேண்டியது. ஆனால் நாங்கள் வீடுகளிலே போயிட்டு இமீடியட்டாக இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அவங்களுக்கு என்ன வீட்டில் நம்ம பண்ண முடியுமோ பராமரிச்சுட்டு அதுக்கு நீர் இருக்குது அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் வச்சு பராமரிக்கிறோம். இதை தவிர சப்போர்ட்டிவ் ஐசியூ ஸ்டெப் டவுன் ஐசியூ கேர், அதாவது நமக்கு வந்து இன்க்யூபேட்டரில் போட்டு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா அந்த ட்ரெக்கியாஸ்டமி சொல்லுவோம், கழுத்தில் வந்து ஓட்டை போட்டிருப்பாங்க மூச்சு வாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்டை பராமரிக்கிறது எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அவங்கள வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஐசியூலையும் வைக்க முடியாது, ரொம்ப வார்டுலையும் வைக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு பராமரிப்பு வேறு மாதிரி தேவைப்படும். ஸோ சப்போர்ட்டிவ் ஐசியும் சேர்ந்து பண்ணுற தேவையும் நாங்கள் தொடங்கியிருக்கோம், பண்ணிட்டு வரோம். ஸோ சமர்ப்பனில் வந்து இந்த மாதிரி எல்லா கன்வர்ஜன்ஸும் இருக்கும். ஸோ மருத்துவமனைக்கு போகணும் அந்த மாதிரி பேஷண்ட்ஸு எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அனுப்புவோம், இல்லை மற்ற அவங்களுக்கு சிகிச்சை பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணுவோம். இதில் மாதிரி டயட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உணவே மருந்து ஒரு பக்கமும் அதை எடுத்துட்டு ஒரு பக்கம் மருந்துகள், அனாவசிய மருந்துகள் தேவையா இல்லையா எங்களோட நிபுணர்கள் கூட கலந்து இவ்வளோ மருந்து தேவையா இல்லை குறைக்கலாமா. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டிமென்ஷியாவுக்கு நிறைய பேர் வந்து சைக்கியாட்ரிக் டாக்டர் கிட்ட போவாங்க, 4-5 மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க, வாய் வழியாக சலைவா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்கள என்ன சொல்கிறது ஒரு போதையிலே இருப்பாங்க, பட் அது பராமரிப்பு கிடையாது. எது அவங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மருந்தை நம்ம பார்த்து நம்ம மருத்துவ நிபுணர்கள் கூட பார்த்துட்டு எது தேவையோ அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்து அவங்களுக்கு நல்ல உணவு கவுன்சிலிங்கு, அதே மாதிரி அவங்க கேர் கிவர் சப்போர்ட் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட குணப்பத்தர்க்கும் வந்து எப்படி இவங்களை பராமரிக்கணும், ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்கு, எங்ககிட்ட வச்சு பராமரித்தாலும் சரி இல்லை வீடில் வச்சாலும் என்ன பண்ணணும், எந்த தருணம் வந்து எமர்ஜென்சி, எப்போ வந்து இது பயப்பட வேண்டாம், இது எல்லாமே வந்து நாங்கள் சேவையாக பண்ணிகிட்ருக்கோம். சமர்ப்பன் வந்து அடுத்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேக்கில் இருக்கிற ஐஸ்கிரீம் மாதிரி, ஏன் அப்படின்னா ஒரு டிப் ஆஃப் த இது மாதிரி, பிகாஸ் இது நிறைய பேருக்கு சோஷியல் நீடும் கலந்து இருக்கிற ஒரு மருத்துவ சிகிச்சை சென்டரும் அசிஸ்டட் லிவிங்கும் இருக்கிறது முதல் முறை. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெறும் ஹோம் மாதிரி வச்சுருப்பாங்க, மெடிக்கல் சௌகரியம் இருக்காது. பட் இங்கே மெடிக்கல் சௌகரியம் ப்ளஸ் மற்ற ஸ்பெஷலிஸ்ட் வரதும் லேபு ஃபார்மசி எல்லாம் சேர்ந்து வரது தான் சமர்ப்பனோட நோக்கம். சமர்ப்பன் டீம் வந்து மெடிக்கல் டீம் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, கவுன்சிலர்ஸு, அப்புறம் டயட்டிஷியன்ஸ் இருக்காங்க. இதை தவிர நியூரலஜிஸ்ட், ஆர்த்தோபெடிஷியன், கிட்டத்தட்ட 32 பேர் வந்து இங்கே டீமாக இருப்பாங்க, இருந்து பராமரிக்கிறது. நர்சஸ் இதில் அதிகம், ஏன்னா அவங்களோட பராமரிப்பு தான் நிறையா இருக்கும். இதை தவிர ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் நாங்கள் செவிலியர்களுக்கு,
அண்டர் பிரிவிலேஜ் கேர்ள்ஸ்க்கு எங்கள் ட்ரஸ்ட் மூலியமா செவிலியர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எப்படி பராமரிக்கணும் அதை சேர்த்து கொடுக்கறது தான் எங்களோட ஆர்கனைசேஷன் நோக்கமா இருந்துட்டு இது தொடரும். மந்த்லி கேர் மாதிரியும் பண்றோம், டே கேர் அண்ட் ரெஸ்பைட் கேர். டே கேர் இப்போ அவங்க வந்து எங்கேயோ போறாங்க, அவங்க மற்ற வீட்டில் இருக்கீங்க, நீங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 80 வயசு மூதாட்டி பாத்தீங்கன்னா அவங்க பையன் எல்லாமே 60-70 வயசு இருப்பாங்க. அவங்க எங்கேயாவது மெடிக்கல் செக்அப் போகணும், எங்க அப்பா விட்டுட்டு போகணும்னு தெரியாது. குறிப்பா இந்த மாதிரி டிமென்ஷியா இல்லை நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க அப்படி விட்டுட்டு போக முடியாது. எல்லா டைமும் அவங்க நர்ஸ் வச்சுக்கிறாங்கன்னா வேற, இல்லாதவங்களும் இங்கே தாராளமாக டே கேர் வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி ரெஸ்பைட் கேர், நாங்கள் வெளியூர் போகிறோம், நாங்கள் வந்து அவங்கள வச்சு பராமரிக்கணும், ஒரு 3 நாளோ 5 நாளோ அவங்கள வைக்கலாம். இல்லை ஒரு சர்ஜரியோ ட்ரீட்மெண்ட்டோ நடந்திருக்கு, அவங்களுக்கு வந்து ஃபுல் டீமோ மெடிக்கல் கேர் தேவைப்படுது, ஹாஸ்பிட்டலில் இந்த கேர் கிடைக்காது, அது நம்ம வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். லாங் டேர்ம் இருக்கும், ஹோம் கேரும் பண்ணுறோம், ஹோம் கேரும் பண்ணுறோம், அதுக்கு நர்சஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். பர் டே வந்து உங்களுக்கு 1000 ருபீஸ் சார்ஜஸ் வரும் இருக்காங்கன்னா. இல்ல ஹோம் கேர் போய் பண்றாங்கன்னா டாக்டர் விசிட்ஸ் வந்து 1000-1500. இது வந்து நாங்க மக்கள் தேடிய மருத்துவம் ஆல்ரெடி எங்களோட என்ஜிஓ இருக்கு இல்லைங்களா, அறக்கட்டளை மூலியமா நாங்க காஞ்சிபுரம் மாவட்டமும் ஸ்ரீபெரும்புத்தூர் சுத்தி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா அங்க இருக்கிற பாலியேட்டிவ் கேர் கேர் பேஷண்ட்ஸும் கிட்னி பேஷண்ட்ஸ்க்கும் அவங்க வந்து ரெஃபர் பண்றாங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி. நாங்களும் எங்க கம்யூனிட்டி பேஸ் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த சமர்ப்பண் வந்து கவர்மெண்ட்டோட பண்ண போகிறது இல்லை, அது அறக்கட்டளை மூலியமாக பண்ணுறது. ஸோ அது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. இது வந்து மக்கள் தேடிய மருத்துவம் மாதிரி நாங்கள் வந்து ப்ரைவேட்டாக பண்ணிட்டு இருக்கோம். மேடம் கேமரா பாருங்க. சார் கேமரா பண்ணுறா சார், இடது லெஃப்ட்ல வாங்க. சார் கேமரா பண்ணுங்க.